அனி, இப்படி அங்கட்டும் இங்கட்டும் நடக்கறத விட்டுட்டு நேரா நடந்துருந்தீங்கன்னு வைங்களா, நீண்ட தூரம் நடந்த பெண்ணு கின்னஸ் ரெக்கார்டே வாங்கிருக்கலாம். அங்க ஒருத்தங்க சமையல் ரெக்கார்ட பிரேக் பண்ண போயிருக்காங்க. நீ உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு வாங்க சொல்றேன். நம்ம வீடு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இல்ல அது. அண்ணனும் தங்கச்சியும் ஏதாவது கோல்மால் பண்ணாதானே இப்படி எல்லாம் விட்டு கொடுக்காம பேசுவீங்க? இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? இதுவரைக்கும் எதுவும் செய்யல. இப்ப சந்தியனு ஜெயிச்சு வருவாங்கல்ல, அவங்கள ஒன்னா நின்னு வரவேற்க போறோம். யாரு? நம்ம சந்தியா. ஐயோ, அதுவும் சமையல் போட்டியில. ஐயோ, வாய்ப்பே இல்ல ராஜா. போட்டியில தோத்து போய் அத்தை கிட்ட நல்லா வந்து டோஸ் வாங்குவா. அப்ப அத்தை முகத்தை பார்க்கணுமே, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் கனவு காணாத அர்ச்சனா, சந்தியா இன்னைக்கு சரவண சமையல் கத்து கொடுத்துருக்கான். சும்மா இருங்க, கடவுளே வந்து கத்து கொடுத்தாலும் சந்தியாவால சமையல் போட்டியில ஒரு ஆறுதல் பரிசு கூட வாங்க முடியாது. ஏதாச்சும் கடையில இவங்களே காசு கொடுத்து கப்பு வாங்கிட்டு வந்தாதான் உண்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கு அவசியமும் இல்ல அர்ச்சனா. என்ன சந்தியா, கையில கப்போட வந்து நிக்கிற? அண்ணி, போட்டில ஜெயிச்சிட்டீங்களா? என்னன்னு அமைதியா நிக்கிறீங்க? அண்ணி, போட்டில ஜெயிச்சிட்டாங்களா? ஆதி, அங்க இருந்த அத்தனை பேர் மனசையும் ஜெயிச்சிட்டாங்க. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? சமையல் போட்டியில யாரு வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இவங்கள மாதிரி சிறந்த ஜோடின்னு மத்தவங்க மனச ஜெயிக்க யாருனாலும் முடியாதுப்பா. அண்ணா, அண்ணி சமையல் போட்டிக்கு தானே போனாங்க? ஆமா பார்வதி, அங்க நடந்தது சமையல் போட்டி தான். ஆனா நம்ம சரவணனும் சந்தியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நடந்துகிட்டத பார்த்து ஜோடினா இப்படிதான் இருக்கணும்னு சிறந்த ஜோடின்னு பரிசு கொடுத்துருக்காங்க. என்னமா சந்தியா, பரவாயில்லையே, வெற்றியோடய வந்துட்டியம்மா. சரி, மயில ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. இன்னும் ரெண்டு நிமிஷம், சீக்கிரமா வா. இன்னைக்கு ஊரு கண்ணு பூரா உன் மருமக மேலதான் இருக்குது. போனது சமையல் போட்டிக்கு, அங்க போய் சமையல் பண்ணி ஜெயிக்கல, அப்புறம் என்ன பெருமை? இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்க சிவகாமி குடுத்து வச்சிருக்கணும். சமையல் போட்டியில அடுத்த வருஷம் கூட ஜெயிச்சுக்கலாம் பார்வதி. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே ஊரே பார்த்து மெச்சுற அளவுக்கு நல்ல புருஷன் கொண்டாட்டின்னு பேர் எடுக்கிறது லேஸ்பட்ட விஷயம் இல்ல பார்வதி. சந்தியாவை பார்த்து நீ கத்துக்கணும். வாழ வந்த வீட்டுல தாம் வீடா நினைச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி சிவகாமி, நான் வரேன். சரவண சந்தியா, வாழ்த்துக்கள். நான் வரேன். சரி வாங்க, உள்ள வாங்க. சரவணா, வாடா உள்ள போலாம். இல்லப்பா, நீங்க உள்ள போங்க, நான் கடைக்கு போய் சர்க்கரையை பார்த்துட்டு வந்துடுறேன். காலையிலேருந்து கடைக்கு போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. வந்துடுறேன். சரவணா அண்ணா.
என்ன சிவகாமி, ஏதோ யோசனையில இருக்க? ஒண்ணும் இல்லங்க. உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா, சந்தியாவை நம்ம இவ்வளவு தூரம் திட்டுறோமே, ஆனா ஊரெல்லாம் அவளை பாராட்டுதே. ஒருவேளை நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்குமோன்னு உன் மனசுல ஒரு ஊசலாட்டம். கரெக்டா? அப்படியே சரியா கண்டுபிடிக்க வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. உன் வாய் பொய் சொன்னாலும் கண்ணுக்கு பொய் சொல்ல தெரியல சிவகாமி. உன் மனசுல அப்படி ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது உண்மையா பொய்யா அதை மட்டும் நீ சொல்லு. எனக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லங்க. இப்ப என்ன, ஊர்ல எல்லாம் பெருசா அவளை பாராட்டிட்டாங்க, சரவணனும் சந்தியாவும் நல்ல ஜோடின்னு பரிசு கொடுத்திருக்காங்க, அதானே? இவங்க நல்ல ஜோடின்னு அவங்க எதை வச்சு முடிவு பண்ணாங்க? அப்போ அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க கண்ணில் பார்த்ததை வச்சு அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளா ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். சரவணன் அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அவங்க என்னமோ சிறந்த ஜோடின்னு பரிசு கொடுத்திருக்காங்க. ஆனா அதே சரவணன் தான் வீட்டுக்கு வெளியில சந்தியாவை விட்டு கொடுக்காம நடந்துக்கிறானே. இந்த சமையல் போட்டியில கூட சந்தியா எப்படியாவது ஜெயிச்சு வரணும்னு அவன் எவ்வளவு துடிச்சான் பாத்தியா? அவனுக்கு சந்தியாவை பிடிக்கலன்னா அவ ஜெயிக்கணும்னு அவன் எதுக்கு நினைக்கணும்? அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவன் மனசுல சந்தியா மேல பாசமும் அன்பும் இருக்கு. தேவையான நேரத்துல அத தயக்கம் இல்லாம வெளிப்படுத்துறான். ஆனா நீதான் அத தப்பா புரிஞ்சுக்கிறியோன்னு எனக்கு தோணுது சிவகாமி. சரி இருந்துட்டு போகட்டும், விடுங்க. இப்ப என்ன அதனால? என்ன அதனாலனா, நீதான் சந்தியாவை இந்த வீட்டு மருமகளா மனசார ஏத்துக்கணும். இங்க பாருங்க, அவ இந்த வீட்டை விட்டு கிளம்பினப்போ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ இங்கே இருக்கலான்னு வெளிப்படையா நான் எப்பவோ சொல்லிட்டேன், நீங்களும் கேட்டீங்க தானே? அப்புறம் என்ன, இனிமே தன்னை இந்த வீட்டு மருமகளா நிரூபிக்க வேண்டியது அவளோட பொறுப்பு. இதுக்கு மேல அவ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற? இங்க பாருங்க, வெளியில உள்ளவங்க ஆயிரம் சொல்லலாம், ஆனா குடும்பத்துல ஒரு மருமகளா அவ எப்படி இருக்காங்கிறதுதான் விஷயம். முக்கியமா என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுல சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமையல் போட்டிக்கு வாங்கன்னு வந்து கூப்பிட்ட உடனே நான் போறேன்னு சந்தியா தைரியமா ஒத்துக்கிட்டப்போ நான் உள்ளபடியே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. பாப்போம் இவ எந்த அளவுக்கு பண்றான்னு பாப்போம்னு நினைச்சேன். கடைசியில அசிங்கமா தோத்துட்டாளே. இதுதான் பிரச்சனையா சிவகாமி? சந்தியாவுக்கு சரியா சமைக்க வரலங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையா நினைக்கிறியா? பின்ன அப்ப இல்லையா? கண்டிப்பா இல்ல. ஏன் சொல்றேன்னா, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல எப்படி நீ இருந்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. குடிக்க எந்த பதத்துல சுடுதண்ணி வைக்கணும், குளிக்கிறதுக்கு எந்த பதத்துல சுடுதண்ணி வைக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா திட்டுவாங்க. அப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மாவுக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்ச சமையல் எல்லாத்தையும் உனக்கு கத்து கொடுத்தேன். நீயும் கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு டெவலப் ஆயிட்ட. இப்போ இங்க அதுதானே நடக்குது. சந்தியாவுக்கு சமைக்கிறதுக்கு வரல, சரவண கத்துத்தரான். இப்ப போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு சந்தியா வந்துட்டா. அடுத்த வருஷம் சரவண எந்த உதவியும் செய்யாமலே போட்டியில ஜெயிச்சுட்டு கோப்பையோடய வரப்போறா. இதெல்லாம் ஒரு விஷயமா சிவகாமி? சிவகாமி, இந்த சமையல் போட்டியில கூட சந்தியா ரொம்ப எல்லாம் தப்பா எதுவும் செய்யல. அவளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பண்ணா. 10-20 வருஷமா சமைக்கிறவங்க கூட போட்டி போட்டு இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். அதனால வாடன்னா அடிப்பாங்க, மாமியார்னாலே குத்த சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு பேசாத. நியாயமா யோசிச்சு பாரு. ஆம்பளை பசங்க பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு வீட்டுல வாழ்றாங்க, ஆனா பொண்ணுங்களுக்கு ரெட்ட வாழ்க்கை. முதல் பாதிய பெத்தவங்க கூட வாழ்ந்துட்டு ரெண்டாவது பாதிய புருஷ வீட்டுல வாழணும், அதாம்மா வாழ்க்கை. இங்க பாரு சிவகாமி, கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இங்க எல்லாமே புதுசா இருக்கும். லைட்டுக்கு எந்த சுவிட்சு, ஃபேனுக்கு எந்த சுவிட்சுன்னு கூட தெரியாது. ரிமோட்ல எந்த சேனலுக்கு எந்த நம்பர்னு கூட தெரியாது. கிச்சன்ல எது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. சாப்பாட்டுல போடுற உப்புல இருந்து கும்பிடுற சாமி வரைக்கும் எல்லாமே வேற. இதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மாறி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல சிவகாமி? இது என்ன விட உனக்கு தானே அதிகமா புரியணும். அதெல்லாம் எனக்கும் புரியாம இல்ல. எல்லா பொண்ணுங்களுக்குமே உள்ளது தானே, இவளுக்கு மட்டும் என்ன புதுசா? இங்க பாரு சிவகாமி,
ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல வாழ்ந்த சூழ்நிலை வேற. இதை எதுக்க கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும். ஒரு செடிய நிலத்திலிருந்து வேரோட பிடுங்கி இன்னொரு மண்ல கொண்டு வந்து நட்டும் போது செடி அந்த மண்ணை ஏத்துக்கிட்டு வேர் விட கொஞ்சம் நாள் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியற விஷயம்தான். யோசி, நீ ஒரு ஆளு மனசு மாதிரி ஏத்துக்கிட்டா சரவணனோட பிரச்சனை எல்லாம் சாதாரணம். சிறந்த ஜோடி பட்டத்தை கொடுத்துட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சமையல் போட்டியில தோத்துட்டேன். ஆனா சிறந்த ஜோடிங்கிற பரிசு நானே எதிர்பார்க்காதது. அது சந்தோஷமா வாங்கின நேரத்துல இவர் ஏன் அப்படி சொன்னாரு? கொஞ்ச நாளாவே இவரோட பேச்சு எல்லாமே ஒரு டைப்பா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சந்தியா, பாத்திரத்தெல்லாம் சும்மா பல பலன்னு விளக்குற போல இருக்கு. இந்தா இதையும் சேர்த்து விளக்கு. ஆமா, நீ சமையல் போட்டியில கலந்துக்கிட்டதுக்கு பதிலா பேசாம பாத்திரம் விளக்குற போட்டிக்கு போயிருக்கலாம். அது ஏன் சொல்றேன்னா, அதுக்குதான் சமையல பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்புறம் அது நம்ம தெருவே நீ செஞ்ச குலோப் ஜாமுன், அப்புறம் அது பேர் என்ன, காலிஃப்ளவர் பக்காடா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சந்தியா, இருந்தா கொஞ்சம் கூட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு அதுதான் பேரான்னு தெரிஞ்சுக்கணும். நீ செஞ்சத தரலன்னா கூட பரவாயில்ல சந்தியா, ஆனா எப்படி செஞ்சனா அந்த ரெசிபி இருக்கு பாத்தியா, அதை மட்டும் எனக்கு சொல்ல. நானும் என்ன மாதிரி இருக்கும் மத்தவங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ நீ ரொம்ப ஆர்வமா சமையல் போட்டியில கலந்துக்க போனப்போ படிக்கிற விஷயமா இருந்தா சந்தியா ஈஸியா ஜெயிச்சிருவா. இது சமையல் போட்டி, ரொம்ப கஷ்டம்னு நான் கூட சொன்னேன். தொடர்ந்து 15 வருஷமா ஜெயிச்ச போட்டி இது. நான் தோத்துட்டேன்னு அனுப்பி வச்சாங்க. ஐயோ, ஆனா நீயும் இப்ப தோத்துட்ட. அதாவது சந்தியா, இனிமேலாவது உனக்கு வராத விஷயத்துல மூக்க நுழைச்சு அசிங்கப்படாம இருந்துக்கோ. புரியுதா? அவ்வளவுதான் அர்ச்சனா. அறிவுரையெல்லாம் வாரி வழங்குற போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லத்த, சும்மா தான் நானும் சந்தியாவும் இந்த சமையல் போட்டிய பத்தி பேசிட்டு இருந்தோம். அங்க எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அந்த அந்த போட்டியெல்லாம் எப்படி போச்சு, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இல்ல சந்தியா. நீ பேசினதெல்லாம் என் காதுல விழுந்துச்சு, அதான் வந்த இன்னைக்கு செத்த. நீ சமையல் கட்டுக்குள்ள நுழையும் போதே நான் நினைச்சேன் ஏதாவது இவள குத்தி காட்டுறதுக்காக தான் நீ வருவேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா அர்ச்சனா? நீ குடோனை கொளுத்தி விட்டதுல இருந்து நகை எடுத்து வச்சுக்கிட்டு பழைய சந்தியா மேல போட்ட வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலயும் நீ அசிங்கப்பட்டது பத்தாது. அப்பெல்லாம் இப்படிதான் உன்னை எல்லாரும் குத்தி காட்டி பேசிட்டு இருந்தோமா? ஒருத்தவங்க ஒரு போட்டிக்கு போய் தோத்துட்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்ச மனசுக்கு ஆறுதலா பேசணும். இல்லனா நீ செஞ்சதுல இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மாத்திக்கிட்டா இன்னும் நல்லா பண்ண முடியும்னு சொல்லணும். அதுக்கெல்லாம் மனசு இல்லைன்னா நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இவளை குத்தி காட்டி பேசிட்டு இருக்கியே அசிங்கமால. சரி சந்தியா, நீ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வா. இல்ல தா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, கழுவிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்றல, வா நீ ரூமுக்கு போ. அர்ச்சனா, நீ அதெல்லாம் கழுவி வை. அத்தை! என்ன அத்தை? கழுவிடுறத
கழுவிடுறேன். இதை பாருங்க, இடுப்புல கூட துணியை சொருவிட்டேன் பாருங்க. நீ போ சந்தியா, நான் பாத்துக்கிறேன், நானே கழுவிக்கிறேன். நீ போ போ சந்தியா. வா, இவ கிடக்குறா. லூசுங்கிறாங்க, நானா லூசு? வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். யோ, சந்தியாவை கலக்கணும்னு வந்து தேவையில்லாம இந்த வேலை எல்லாம் ஏன் தள்ளி வந்து விடுஞ்சிருச்சு. என்னதான் பிரச்சனை புரிய மாட்டேங்குது. என்ன மாட்டி விட்டு அவமானப்படுத்தி அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? தலை வர வலிக்குது, தாங்க முடியல. சந்தியா, அத்தை உட்காரு. கையில என்ன தைலம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க, என்ன செய்யுது? அது தலை கொஞ்சம் வலிக்குது அத்தை, அதான். சரி கொடு, நான் தேய்ச்சி விடுறேன். இல்ல பரவாயில்ல அத்தை. பரவாயில்ல, கொடு, நான் தேய்ச்சி விடுறேன். ஏன் நான் தேய்ச்சி விடக்கூடாதா? இல்ல அத்தை, நான் அப்படி சொல்லல. என்னடா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறவ, தைலம் தேய்ச்சி விடுறேன்னு சொல்றாளேன்னு யோசிக்கிறியா? உனக்கு ஞாபகம் இருக்கா சந்தியா, உன்னை செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது உங்க அம்மா இருந்திருந்தா இதைத்தான் செஞ்சிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இப்போ நான் அதையே தான் சொல்றேன், உங்க அம்மா இருந்தா இதைத்தான் செஞ்சிருப்பாங்க. கொடு. ஆமா, நான் கோவக்காரி தான், ஆனா கொடுமைக்காரி இல்ல. உனக்கு மாமியாரா இருக்கிறத விட நான் கொஞ்சம் அதிகமாவே என் சரவணனுக்கு அம்மாவா இருக்கேன். எனக்கு தெரியும், அதை என்னால மாத்திக்கவும் முடியாது. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல அத்தை. டீ போட்டு தரட்டுமா? இல்ல வேண்டாம் அத்தை. உன் தலைவலிக்கு நான் மருந்து போட்டு விட்டுட்டேன், ஆனா என் பிள்ளையோட மனவலிக்கு யாரு மருந்து போட்டு விடுவாங்க? சொல்லு, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை, உண்மையை சொல்லு. அத்த, சத்தியமா அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல அத்த, ஆனா நான் எதுவுமே பண்ணல அத்த. இல்ல, நீதான் ஏதோ பண்ணிருக்க. பொண்ணாலதான் சரவணன் மனசு உடைஞ்சு போயிருக்கான். நிஜமாவே நான் எதுவும் பண்ணல அத்த. அவர்கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், அவரு சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவன் எப்படி சொல்லுவான்? நீதான் என் மனசை உடைச்சிட்டேன்னு அவனே உன்கிட்ட சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதுதான் என் பிள்ளையோட குணம். எனக்கு தெரிஞ்சு நான் அவரை காயப்படுத்துற மாதிரியோ இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரியோ எதுவுமே செய்யல அத்த, செய்யவும் மாட்டேன். அவரை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி, நீ தெரியாம செஞ்ச ஏதோ ஒண்ணு கூட அவனை கஷ்டப்படுத்திருக்கலாம்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீதான் முயற்சி பண்ணணும். அப்படி நினைச்சதா அத்த, நானும் எவ்வளவோ யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், ஆனா எதுவுமே புரியல அத்த. இங்க பாரு சந்தியா, இந்த வீட்டு மருமகளை ஒரு படிச்ச பொண்ணு வேண்டாம், குடும்பத்தையும் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு நல்ல மருமக வேணும் தான் நான் தேடினேன். நானும் அதுக்குதான் அத்தை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த குடும்பத்தோட பேரை காப்பாத்துற மாதிரி நான் நடந்துப்பேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ ரொம்ப கஷ்டப்படுற,
உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் என்னால வீணா போயிடுச்சோன்னு என் மனசு நொந்து போகுது. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லாத. தயவு செஞ்சு நீங்க இப்படிலாம் யோசிக்காதீங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அதுவும் சரவணனை இப்படி பார்க்க பார்க்க அது இன்னும் அதிகமாகுது. அத்தை, நான் அவரை மனசார என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். அவரு கூட சேர்ந்து வாழணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அவர் ஏன் விலகி போறாருன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. புரியலன்னு சொல்லாத சந்தியா. புருஷனை கைக்குள்ள போட்டுக்க தெரியலன்னு சொல்லு. எல்லா இடத்துலயும் ஏட்டுப்படிப்பு செல்லுபடி ஆகாது சந்தியா. நீ நல்லா யோசி. நீ செஞ்ச ஏதோ ஒரு காரியத்தினாலதான் என் புள்ள துடிச்சு போயிருக்கான். அது சரி பண்ணா மட்டும்தான் நானும் சரியாக முடியும். அதோட உன் வாழ்க்கையும் நீ சந்தோஷமா வாழ முடியும். என்னடா இவன், தைலத்தையும் போட்டு விட்டுட்டு தலைவலியையும் ஏத்தி விட்டுட்டாலே நினைக்காத. நான் சொன்னது உன் மனசுல இருக்கட்டும். போய் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு. உடம்பும் மனசும் தெளிவாகும். அப்புறமா நீயே யோசிச்சு பாரு, ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நானானா